அழகா காட்டின நிறைய கேமராமேன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, இந்த சீரியலுடைய கேமராமேன் உங்களை காட்டின விதம் எப்படி இருக்கு? இந்த யங் ஜென்ரேஷன் கூட நடிக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னுடைய இந்த டிஓபிக்கு என்னுடைய நன்றி, இந்த டீமுக்கு என்னுடைய நன்றி. இதை பார்த்ததுமே எனக்கு, இதை பார்க்கறதுக்கு என்னுடைய குரு பாலுமகேந்திரா அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமும் இருக்குது, இதில் கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன மாதிரி இருக்கிறது தான் ஒரு, நான் என்ன மாதிரி அப்பியர் ஆகிறத கேப்சர் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு இந்த டிஓபிக்கு. அது கரெக்டாக அவர் செஞ்சுருக்காரு, சந்தேகமே இல்லை. பிரமாதமான ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்துட்டாங்க சார். தேங்க்யூ. நான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப பிஸியாக 24 மணி நேரமும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. ஒரு ஆர்டிஸ்ட் 300 படங்களில் 400 படங்களில் நடித்த ஆர்டிஸ்ட் இருக்கிறப்ப 10 படம் கூட நான் நடிக்காமலேயே 2 முறை நான் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு சக்ஸஸோடையும் ஃப்ளாப்போடையும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. நான் நானாக அப்பியர் ஆகிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் நானாக தான் வந்துக்கிட்டுருக்கேன். சீரியலில் கூட நான் நானாக தான் வந்துக்கிட்டுருக்கேன். இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா இப்போ ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் தொடர்ந்து பிஸியாக இருக்கேன். ஆனால் எல்லாமே ஒத்துக்க மாட்டேன் வழக்கம் போல். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு ரோல் இந்த மீனாட்சி பொண்ணுங்க என்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மீனாட்சி இருக்காங்க. இப்போ அஞ்சனா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சிங்கிள் மதர் எப்படி இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. நேற்று இது ப்ரமோ வந்ததுமே லட்சோப லட்சமான மக்கள் வந்து இதை பார்த்துருக்காங்க. அதில் ஒரு கமெண்ட் வந்துட்டு நான் பார்த்தேன், என் கண்களில் கண்ணீர் வந்திருக்கு. எங்கள் அம்மா பேரும் மீனாட்சி தான், நாங்களும் 3 பொண்ணுங்க தான் அப்படின்னாங்க. என்னுடைய ஜென்ம சாவல்யம் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. இதுக்கும் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம்ங்க. நினைச்சேன் அதாவது இப்போது நான் பண்ணிகிட்ருக்கிற கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதர் தென் இப்போ இந்த சீரியல், ஜென்ரலாகவே இப்போ படங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேனோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு வருது. ஐ எம் வெரி பிளெஸ்ட் இன் தட். இனிஷியலி வந்து வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு, வர்ற வாய்ப்புகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி இல்லாமல் ஒரு வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ், அதே மாதிரி ப்ரொஃபஷன் ஆல்சோ, ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு ஒரு ப்ரொஃபஷனு, இப்படியெல்லாம் வந்து விதின் ஒரு ஃபியூ ஃபில்ம்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அதில் வந்து இந்த சீரியல் வந்து என்னை கேட்டப்போ மதர் ஆஃப் க்ரோன் அப் கேர்ள், ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் இருந்தது. பிகாஸ் நான் படங்களும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது, படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து இனிமே தான் கல்யாணம் ஆக போகுது, ஒரு படத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஒரு படத்தில் வந்து ஒரு பொண்ணோட அம்மாவாக இருக்கேன், 2 பெண்களுக்கு அம்மாவாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அந்த இமேஜ், அர்ச்சனாக்கா சொன்ன மாதிரி அந்த இமேஜு மார்க்கெட்டு இதெல்லாம் யோசிச்சோன்னா நம்ம நடிகராகவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நெகட்டிவ் ஷேடு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா மாரி ஹீரோயின் அவங்க ரொம்ப பிரமாதமாக, அதை சொல்லணும், ரொம்ப பிரமாதமாக வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நானே வந்து அவங்கள பார்த்து ஃபஸ்ட் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அவளை குறை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், திட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத யோசித்து பார்த்தா, ஒரு தாய் பாசத்துக்கு என்னோட பொண்ணை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவளை திட்டுறேன்.
ஸோ அதில் எந்த தவறும் எனக்கு தெரியல. குழந்தைக்காக வந்து என்ன வேணால் பண்ணலாம், அது கொலையும் பண்ணலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணுற ஒரு ஆள் நான். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் கத்திக்கிட்டே இருப்பேன், டப்பிங் நல்லா அங்கே பேசிடுறோம், திரும்பி வந்து இங்கே டப்பிங்கில் தான் சாவோம். அதே மாதிரி தான் இந்த டப்பிங்கை வேற ரீப்ளேஸ் பண்ண முடியாது சில கேரக்டர் சில ஆர்டிஸ்டோட வாய்ஸை. ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் போராட்டம் தான். பட் யா, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹோப்ஃபுல்லி வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கும். நல்லா ஒரு ஜமீன்தாரிணி ரோல், ஸோ நல்லா ரிச்சாக வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள். செக் பிஃபோர் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காயத்ரி யுவராஜ் அவர்கள், மீனாட்சி பொண்ணுங்கள மூணாவது பொண்ணும் வந்தாச்சு. அவங்க எத்தனாவது பொண்ணுன்னு தெரியல, மூணாவதாக வந்த பொண்ணு இவங்க. இப்போ கொஞ்சம் எழுந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. எஸ் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ காயத்ரி. அண்ட் எஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராஜ்குமார் சார், ராஜ்கோபால் சார், இங்கே ஒரு சார் மைக் வாங்கிக்கோங்க சார். அப்படியே கேட்டுறீங்களா? சரி ஓகே. கரெக்டு, நல்ல கேள்வி. என்னென்ன பட வாய்ப்பு இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் கூப்பிட்றீங்க, வாங்க இந்த படம் பண்ணலாம், அந்த படம் பண்ணலாம், கிளாமர் ரோல் பண்ணலான்னு. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நானும் கிளவி ஆகிடுவேன். அப்போ நீங்கள் தூக்கி என்ன வெளியே போடுவீங்க? நீங்கள் தூக்கி என்ன வெளியே போடுறதுக்கு முன்னாடி மரியாதையாக நான் வெளியே வந்து நல்ல நல்ல கேரக்டராக இருந்து இப்போ நான் கிளவி வரைக்கும் நடிக்க முடியும், நீங்கள் என்னை துரத்த முடியாது. அதுதான் ஐடியா பிஹைண்ட் திஸ். இல்லை எதுக்கு மாடர்னு? அதான் வீட்டில் நான் உட்காந்துருக்கும் போது நான் மாடர்னாக தானே இருக்கேன், என் திங்கிங்கும் மாடர்னாக தான் இருக்குது. சீரியலில் இட் ரீச்சஸ் அ லாட் ஆஃப் பீப்புள், நிறைய வீட்டு மக்கள், ஐ மீன் ஃபேமிலிஸ்க்கு போய் சேர்ற ஒரு விஷயம். அவங்க மைண்டில் என்ன இருக்குதோ அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ட்ராமா இதெல்லாம். ஸோ அப்படி அந்த போக்கில் போய்ட்றேன், அவ்வளோதான். தேங்க். ஆக்சுவலாக எனக்கு டெரராக பண்ண பிடிக்கும், ஆனால் எனக்கு இயல்பிலே ரொம்ப சிரித்த முகம்னால அது நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்துட்டு யாரும் என்ன அந்த ரோலில் நினைக்கல. பட் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோடு ஸ்டார்ட் பண்ணும்போது நீயா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு யோசித்தாங்க. அது அந்த இதில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த வாய்ப்பை நான் இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும்னு தான் யோசிக்கணும். இன்னொன்று, எனக்கு பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் என்ன கிளாமர் கிளாமர், இப்போ கூட உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் என்ன கிளாமர் கேர்ள்னு தான் கேட்குறீங்க. அது ஏன்னா எனக்கு அப்படியே பிராண்ட் ஆகிட்டேன். எனக்கும் நடிக்க தெரியுன்றது ஒரு வருஷம் முன்னாடி தான் நானும் ப்ரூவ் பண்ண தொடங்கினேன். ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட், ஐ எம் ட்ரைங் வெரி ஹார்ட். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். ரொம்ப தீவிரமாக நீங்கள் வந்து சோனா அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கேள்விகள்லேயும் தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் எல்லாரோடையும் வந்து ஒரு ஒன் ஆன் ஒன் செஷனும் இருக்குது. மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸோட பைட்ஸுக்கு எல்லாருமே வந்து கேள்விகளுக்கு தனித்தனியாகவும் பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த செஷனுக்கு அப்புறம் அது நடக்கும், அதையும் சொல்லிடுறேன். ஒரு கேள்வி சார் ப்ளீஸ் கேளுங்க. பர்சனலாக என்னன்னா, இப்போ ஒருத்தங்க யாரோ பேசும்போது சொன்னாங்க, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்கள பெருசாக காமிச்சு, லைக் பெருசாக காமிச்சு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எல்லாமே இருக்கும். இது டெலிவிஷன், டெலிவிஷனில் இருக்கும்போது விமன்ஸ் சென்ட்ரிக் விஷயமாக தான் நிறைய இருக்குது. அப்போ இந்த விமன்ஸ் சென்ட்ரிக் நிறைய விஷயம் இருக்கும்போது, இப்போ ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், வில்லத்தனமும் இருக்கும் பாசம் அன்பும் இருக்கும். அந்த வில்லத்தனம் பொம்பளைங்க மூலியமா டிவியில் காமிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்கும் போது டிஆர்பி ஏறும் போது நல்லது தானே அதை காமிக்கிறது? என்ன மாதிரி ஆளுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் அப்படி சொல்ல முடியாதுண்ணா. டிவியில் வில்லியாக காமிச்சதுனால தான் அவங்க சில பெண்கள் இப்படி ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க, அப்படி சினிமாவில் என்ன சொல்வீங்க? ஸோ அண்ணா, நம்ம எடுத்துக்கிற விருதத்தில் இருக்குண்ணா, நம்ம இப்படி நோண்டி நோண்டி கேட்டால் கூட சார், நம்ம தனியாக வந்து அவங்க தனித்தனியாக பதில் சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துட்றேன் சார். கண்டிப்பாக கேளுங்க சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
இல்லை நான் ஆக்சுவலி நான் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனில் நான் ஒரு நடிகை தான். இந்த கேள்வியை பதில் சொல்ல வேண்டியது ஒரு நல்ல மனநிலைமை டாக்டர் தான், என்னால் பதில் சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் மோர் டு டூ வித் சம்மன் எல்ஸ், நாட் மீ. சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலி நிறைய இடத்துல ப்ராப்ளம் வரமாட்டேங்குது சார், சீரியல்னால பேசிக்கிறதே இல்லை யாரும் வீட்டில். அவங்க தனியாக சீரியல் பார்க்குறாங்க, இவங்க தனியாக இருக்காங்க, அதனால பிரச்சனை தீந்துடும். தேங்க்யூ சார். ஆ ஓ, அப்படி சொல்கிறீங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் சார். தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் த லேடி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. ராஜ்கபூர் சார், வணக்கம் சார். ராஜ்கபூர் சார், சார் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க சார், இங்கே. வணக்கம் சார். ஆ வணக்கம்மா. சார், இப்போ வந்து நமக்கு வெள்ளி திருநாளே அதிக பட்ச படங்கள் வந்து ஆண்களை மையப்படுத்தி தான் வரும். ஆனால் இப்போ சின்ன திரைன்னு பார்த்தீங்கன்னா வில்லியா கேரக்டராக இருக்கட்டும், கதாநாயகி யாராக இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தி தான் வருது. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி, இது ஆரோக்கியமாக இருக்கா, இதை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி இதை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? மைக் இருக்குது சார். இது ஆளாளுக்கு பர்சனல் கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பெண்கள் தான் வந்து மையப்படுத்தி பெருசாக இருக்காங்க. அதனால் வந்து டிவியை பொறுத்தளவுக்கு வீட்டில் யார் பார்க்குறது, பெண்கள்தான் அதிகமாக பார்க்குறாங்க. அவங்கள மையப்படுத்தி பெருசு பண்ணி காட்டுறதுதான் டிவி மீடியாவில். அண்ட் நான் வந்து இந்த ப்ரோமோ சார் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து நந்தினி பண்ணும்போது என்னுடைய சீரியல் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் மாறு தட்டிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த மூணு சீரியலையும் வந்து ஒரே டைம் வந்து இவங்க அதை ப்ரொமோ பண்ணியிருக்க விதம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அது ஒரு சினிமாவுக்கு எப்படி ப்ரொமோவோ அந்த ப்ரொமோ அளவுக்கு வந்து சீரியலுக்கு பண்ணியிருக்காங்க. பட் எல்லா சீரியல்